இந்த வீடியோவில் ஒரு பட்டாம்பூச்சியை நம்ம எப்படி ஒரு பாத்தில் அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ பாத்தில் அனிமேட் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு வந்து சாதாரணமாக அனிமேட் பண்ணுறத விட ரொம்ப அழகான வித்தியாசமான மூமெண்ட்லாம் நம்ம பண்ண முடியும். சரி, இது பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பட்டாம்பூச்சி வேணும். இந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். அது ஒரு மூவி கிளிப் சிம்பிளாக இருக்குது இப்போ. சரியா? ஸோ அந்த லேயருக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம். இதை வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு மோஷன் கைடு ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த லேயரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கிளாசிக் மோஷன் கைடு அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடிய டைமில் என்ன ஆகும்னா, இந்த பட்டாம்பூச்சி லேயர் வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும். அதே மாதிரி மேலே வந்து நமக்கு புதுசாக ஒரு கைடு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பட்டர்ஃப்ளை லேயருக்கு ஒரு கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு லேயர் வந்திருக்கும். ஸோ இந்த கைடு லேயரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பாத் வரைய போகிறோம். எப்படி வந்து அனிமேட் ஆகணும் அப்படின்ற பாத் நம்ம வரைய போகிறோம். சரி, வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பென்சில் டூல் எடுத்துக்கிடுவோம். பென்சில் டூல் எடுத்துகிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்மூத் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஷார்ப் லைனாக கிடைக்கும். ஸோ ஸ்மூத் சூஸ் பண்ணிவிடுவோம். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வெளியேருந்து தொடங்கிட்டு இந்த பக்கத்தில் வெளியே போகிற மாதிரி நம்ம வரையலாம். எவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத்தாக வரைய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத்தாக வரைஞ்சோம்னா நல்லது. ஸோ இந்த பக்கத்தில் வெளியேருந்து தொடங்கிக்கிறேன். தொடங்கிட்டு இந்த மாதிரி போய் முடிகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இனி என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லேயரில் வந்து பட்டாம்பூச்சி இருக்குது, இன்னொரு லேயரில் வந்து அந்த பாத் இருக்குது. ஸோ பட்டாம்பூச்சி இருக்கக்கூடிய லேயரில் வந்து நம்ம ஒரு கிளாசிக் ட்வின் உருவாக்கணும். இப்போ முதல்ல வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த இடது பக்கத்தில் இந்த ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் வச்சிடுறேன். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு மூணு செகண்டுக்கு நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்தாச்சு, லாஸ்ட் ஃப்ரேம் வந்தாச்சு. இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்த டைமில் அந்த பாத் நமக்கு தெரியலை, ஏன்னா இந்த லேயர் வந்து நமக்கு ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த மூணு செகண்டில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஒரு இன்சர்ட் ஃப்ரேம் கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு தெரியுது. இனி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பட்டர்ஃப்ளையை வந்து கடைசியில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே, ஸோ தொடக்கமும் கடைசி வந்தாச்சு. இனி என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏற்கனவே மோஷன் கைடாக கொடுத்துருக்கிறதுனால இந்த பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தெரிஞ்சுக்கிடும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை லேயருக்கு மட்டும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரியேட் கிளாசிக் ட்வின் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த பாத்தில் அப்படியே அனிமேட் ஆகும். சரியா? ஸோ இனி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாத்து போகக்கூடிய அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பட்டாம்பூச்சி வளையணும் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, முதல்ல வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுத்துக்கிடுவோம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இது தொடக்கத்தில் எப்படி இருக்கணுன்றதை போஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த கடைசியில் அது எப்படி முடியணுன்றதையும் போஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷேப் ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வளையலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மோஷன் ட்வீன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாம், கிளாசிக் ட்வீன். இந்த கிளாசிக் ட்வீனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஓரியன்ட் டு பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஓரியன்ட் டு பாத் வரணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாசிக் ட்வீனில் எங்கேயாவது செலக்ட் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓரியன்ட் டு பாத் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இதை வளைஞ்சு வளைஞ்சு போகும். ஓகேயா? ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாத்தில் இருக்கிற மாதிரி அழகாக அது வளைஞ்சு போகும். அதே மாதிரி இந்த பாத் வந்து நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம வீடியோ எடுத்து பார்க்கக்கூடிய டைமில் தெரியாது, அந்த பட்டாம்பூச்சி மட்டும்தான் தெரியும். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பட்டாம்பூச்சியுடைய சிறகை வந்து நம்ம அடிக்க வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த மூவி கிளிப் சிம்பிளுக்கு உள்ளே போவோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூவி கிளிப் சிம்பிளுக்கு உள்ளே போயாச்சு. இதுக்கு உள்ளே வந்து நம்ம இந்த அனிமேஷனை க்ரியேட் பண்ணணும். ஸோ அனிமேஷன் வேணும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே இதை வந்து இன்னொரு சிம்பிளாக மாற்றணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள் கொடுக்குறோம். மூவி கிளிப்பாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து இது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கட்டும். ஒரு 20வது ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்து இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் 20வது ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருக்க போகுது. நடுவில் என்ன செய்ய போகிறோன்னா, இதில் ஒரு இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த நடுவில் இருக்க ஃப்ரேமை மட்டும் சின்னதாக்கிடுவோம். அடுத்தது என்ன பண்ணோம், இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு தாண்டி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளாசிக் ட்வின் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 15வது ஃப்ரேம்லேயும் க்ரியேட் கிளாசிக் ட்வின் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை வந்து அந்த சிறகு வந்து விரிக்கிற மாதிரி இருக்கும். பேக் போயிட்டு நம்ம இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி சிறகு அடிச்சுட்டே பறந்து போகிற மாதிரி இருக்கும்.